हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू माय चैनल। रोम नाल इनकी और सोप मेकिंग वीडियो पड़ पे इनकी वो ना और आर्डर चारकोल सोप से रे 2 kg बैच से बैच ऑयल्स लाइव सोल्यूशन ऑलरेडी से विंटर सीजन वो ऑयल्स वो गेटी आदम सूड पड़ी नार्मल रूम टेम्परेचर वो अद वेट पड़े ना वो सोप से सो இந்த பேட்ச்ல வந்து நான் என்னென்ன ஆயில்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், எவ்வளோ குவான்டிட்டியில் எடுத்திருக்கேன், ப்ரொபோஷன்ஸ் என்னது, லைவ் சொல்யூஷன் எவ்வளோ காஸ்டிக்ஸோட போட்டிருக்கேன், அது எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கீழே வந்து இருக்கும், அது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி வந்து நான் ஆர்டர்ஸில் வந்து சோப் செஞ்சிட்ருக்கேன் ரெகுலராக. சப்போஸ் உங்களுக்கும் வந்து சோப்ஸ் வேணும் அப்படின்னாக்கா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து இமெயில் ஐடி கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமெயில் ஐடியில் நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு எந்த சோப்ஸ் வேணுமோ அந்த மாதிரி சோப்ஸ் வந்து நீங்கள் என்கிட்ட செஞ்சு வாங்கலாம். மினிமம் 1 kg நீங்கள் வந்து செஞ்சு வாங்கலாம். ஸோ வாங்க வீடியோ பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஆயில்ஸ் அண்ட் லைவ் சொல்யூஷன் எல்லாமே வந்து ரெடியாக இருக்குது. ஃபஸ்ட்டு நான் ஆயில் கொஞ்சோண்டு தனியாக எடுத்துக்கிட்டு அதில் சார்கோல் பவுடர் மிக்ஸ் பண்ண போகிறேன். சார்கோல் பவுடர் தனியாக ஏன் மிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னாக்கா 1 kg இல்லைன்னா 2 kg ஆயிலில் நீங்கள் டைரெக்டாக சார்கோல் பவுடர் போட்டிங்கனாக்கா ஆயில் வந்து கருப்பாயிடும். அண்டு கீழே அடியில் வந்து எங்கேயாவது சார்கோல் பவுடர் மிக்ஸ் ஆகாமல் இருக்கா அப்படின்னு நம்மளால பார்க்க முடியாது. அதனால தனியாக எடுத்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சான்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா 1 kg இல்லைனா 2 kg பேட்ச்சில் நீங்கள் வந்து அது மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா அது கூட வந்து கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஸ்டிக் பிளெண்டர் வச்சுருக்கேன். ஸோ அந்த ஸ்டிக் பிளெண்டர் வச்சு கம்ப்ளீட் ஆயிலை வந்து அந்த சார்கோல் மிக்ஸ் பண்ண ஆயில் கூட நல்லா பிளெண்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது நான் இதில் ஃப்ரேக்ரன்ஸ் ஆட் பண்ணுறேன். 1 kg 20 g அளவில், 2 kg ஆயில்ஸ்க்காக 40 g நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் நிறைய பேர் நீங்கள் நாங்கள் ஃப்ரேக்ரன்ஸ் போட்டதுக்கப்புறமா எங்களோட சோப்பில் அந்த ஸ்மெல் வந்து வரமாட்டேங்குது ரொம்ப நாள் வரைக்கும், இல்லைன்னா ரொம்ப லைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களா. ஸோ டைல்யூட்டட் ஃபார்ம் ஆஃப் ஃப்ரேக்ரன்ஸ் நீங்கள் சப்போஸ் வாங்குறீங்க அப்படின்னாக்கா அது வந்து ரொம்ப நாள் வரைக்கும் லாஸ்டிங் இருக்காது, உடனே வந்து எவாப்ரேட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு ஃப்ரேக்ரன்ஸஸ் வேணும்னாக்கா என்கிட்ட சொன்னீங்கன்னா நல்ல குவாலிட்டி ஃப்ரேக்ரன்ஸ் வந்து என்னால் சப்ளை பண்ண முடியும். இப்போ நான் வந்து லைவ் சொல்யூஷன் அதில் ஆட் பண்ணிகிட்ருக்கேன் யூஸிங் ஃபில்டர். ஃபில்டர் ஏன் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னாக்கா லை வாங்குகிறோம் இல்லையா மார்க்கெட்டில், அதில் வந்து சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் வந்து டர்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் லை சொல்யூஷன் மிக்ஸ் பண்ணக்கப்புறம் அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சால்ட்டுன்னு சொல்ல முடியாது, சின்னதாக கிறிஸ்டல் மாதிரி பவுடரி மாதிரி வந்து ஃபார்ம் ஆகும், அதெல்லாம் வந்து சோப்பில் போகக்கூடாது அப்படின்ட்டு தான் நான் வந்து ஃபில்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். தோசை மாவு அளவுக்கு திக்னஸ் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணக்கப்புறம் சோப் மோல்டில் ஊற்றிக்கலாம். பிகாஸ் நான் வந்து 2 kg பேட்ச் செய்கிறேன் அண்ட் 4-5 மோல்ட்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா மோல்டில் ஊற்றுற வரைக்கும் டைம் ஆகலையா, அது வரைக்குமே அது வந்து கெட்டி ஆகிட்டே இருக்கும். பை த டைம் 4th மோல்டுக்கு போகிற வரைக்கும் ரொம்ப கெட்டியாகிடும், அப்புறம் ஊற்ற முடியாது, வலிச்சு எடுத்து தான் போட்டேன். அதனால கொஞ்சம் சீக்கிரமாகவே ஸ்டாப் பண்ணிவிட்டு ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். நான் எல்லா மோல்ட்ஸ்லையும் ஊற்றி முடிஞ்சதுக்கப்புறமா மினிமம் 24 hours இதை எங்கேயாவது தனியாக டிஸ்டர்ப் பண்ணாத இடத்துல வந்து எடுத்து வச்சிடணும். ஸோ தேட் இது வந்து நல்லா கெட்டி ஆகும். சோப் நீங்கள் வந்து ரெகுலராக செய்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்பேச்சுவில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும். ஏன்னா உடன்ஸ் இல்லைனாக்கா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருந்துச்சுன்னா இது வந்து க்ளீனாக வலித்து எடுக்க முடியாது. ஸ்பேச்சுவில் இருந்துச்சுன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ க்ளீனாக இது வந்து வலித்து எடுக்குது. சோப் ஃபுல்லாக மோல்டில் ஊற்றினதுக்கப்புறமா நான் பொதுவாக எப்பவுமே இந்த மாதிரி தான் ஒரு ஃப்ளாட்டாக இருக்கிற ஒரு பொருளை வச்சு இந்த மாதிரி எடுப்பேன், நான் வலித்து எடுப்பேன். அப்போ தான் சோப் வந்து ஃப்ளாட்டாக க்ளீனாக வரும், இல்லைன்னா என்ன பல்ஜ் ஆன மாதிரி தூக்கிட்டு இருக்கும், அது வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா 24 hours வச்சுடுவேன். வச்சுட்டு எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி தான் வந்து நான் 24 hours வச்சுருவேன் இங்கே டிஸ்டர்ப் பண்ணாமல். அதுக்கப்புறமா 30 days காயத்துக்காக மேலே நீம் சோப் இருக்குது, சார்கோல் சோப் இருக்குது, இது மில்கில் செஞ்ச சோப்பு, முல்தானி மிட்டி, நலங்கு மாவு, இந்த மாதிரி எல்லா சோப்பு வந்து 30 days இந்த மாதிரி தான் எடுத்து வச்சுருவேன் நான். உங்களுக்கு வந்து ஏதாவது ஸ்பெசிஃபிக் டாப்பிக்கில் வீடியோ வேணும் அப்படின்னாக்கா சோப் மேக்கிங்கில் நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லலாம். நெக்ஸ்ட் டைம் அந்த மாதிரி சோப்புக்கு ஆர்டர் ஏதாவது வந்துச்சுனாக்கா இல்லை நான் சோப் அந்த செய்கிறேன் அப்படின்னாக்கா உங்களுக்கு அதோடய வீடியோ எடுத்து காட்டுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். தேங்க்யூ ஸோ மச்.